ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெறும் 20 நாட்களில் 30,000 தொடக்கம் 50,000 வரைக்கும் வருமானம் எடுக்க முடியுமா? அதுவும் நம்ம வீட்டிலே சின்ன இடத்துலேயே ஆரம்பிக்க முடியுமா? ஆமாங்க, இலங்கையில் கண்டியை சேர்ந்த தம்பதிகள் அதுவும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு நோயாளியாகிவிடக்கூடாது என்ற நோக்கத்துக்காக ஸ்மால் ஸ்கேலில் வீட்டு தேவைக்காக ஆரம்பித்ததுங்க. இது இப்போ பெரிய பிஸ்னஸ் செயினாக டெவலப் ஆக இருக்குது. டைமண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் காலையில் ஒரு அரை மணி நேரம், ஈவினிங் ஒரு அரை மணி நேரம், இவ்வளோ தாங்க அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது. அதென்ன இவ்வளோ ஈஸியான பிஸ்னஸ்ன்னு நீங்களும் பார்க்குறீங்களா? நீங்களும் தாராளமாக இதை செய்யலாம். ஆனால் இதுக்கு இனிஷியல் செட்டப் ஒன்று தேவைப்படும். இதை நீங்கள் ஆரம்பத்திலே செஞ்சு வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் ரெகுலராக இன்கம் வந்துட்டே இருக்கும். அதை பராமரிக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. ஃபர்ஸ்ட் டைமாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வெரி ஈஸி பிஸ்னஸ் ஐடியாக்களை நாங்கள் ரெகுலராக தந்து கொண்டிருப்போம். வெறும் 20 நாளில் இன்கம் பார்க்குற சக்ஸஸ் ஸ்டோரி பற்றினது தான் இந்த வீடியோ. அதாவது இடமே இல்லாதவங்களுக்கு மொட்டை மாடியில் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கன்செப்டை கேட்டிங்கன்னு சொன்னால் அதிர்ந்து போவீங்க. 7 நாளைக்கும் 7 வகையான டிஃபரெண்டான கீரைகளை உற்பத்தி பண்ணி சாப்பிடணுன்றது தான் இவங்களோட கன்செப்ட். இதுதான் தினமும் 7 தொடக்கம் 10 கிலோ வரைக்கும் வேறு வேறு வகையான ஓகேனிக் கீரைகளை இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு அவங்க சப்ளை பண்ணிட்டுருக்கிறாங்க. இந்த ஸ்டோரியால் இன்ஸ்பயர் ஆகி நாங்களும் எங்களோட மொட்டை மாடியில் இதை செய்கிறதுக்கு ஆரம்பித்தோம். இதில் எந்த வகையான கீரைகளை நாங்கள் சூஸ் பண்ண போகிறோம், அதுலேயும் எந்த கீரையால் கூடுதலாக லாபம் கிடைக்குது, அதுவும் குறைந்த காலத்தில் கூடுதல் லாபம் எப்படி அடையலாம், யார் யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் என்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் பார்க்கலாம். இதில் கீரைகளை தெரிவு செய்யும்போது நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மெடிசினல் வேல்யூ இருக்குதோ அந்த வகையான கீரைகளை நாங்கள் செலக்ட் பண்ணுறது மிச்சம் முக்கியமானது. இது எங்களோட வீட்டு தேவைகளுக்கும் எங்களோட குடும்பத்துக்கு தேவைகளுக்கும் நாங்கள் இதை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். எந்த விதமான நோய் தாக்கமும் இல்லை, செழிப்பாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்புறேன்னு சொன்னால் நாங்கள் செஞ்சு பார்க்கும் வரைக்கும் யாரையும் நம்ப முடியாது. அதுவும் யூடியூப்பில் வர்றது எல்லாமே உண்மையான்றது தெரியாது. ஆனால் இந்த கப்பலோட விஷயத்தில் நான் இன்ஸ்பயர் ஆனது, உண்மை இது நடக்குதா, இது வேர்த் ஆகுமா, மொட்டை மாடியில் செஞ்சு கொள்ளலாமா என்ற அடிப்படையில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணது. இது கலர் பொன்னாங்கனி அல்லது சிவப்பு பொன்னாங்கனின்னு சொல்லுவாங்க. அதுவுமே மிச்சம் நல்லா செழிப்பாக வந்திருக்குது. இதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணித்தியாலம், காலையில் ஒரு அரை மணித்தியாலம், ஈவினிங் அல்லது நாங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு. தூக்கத்தை குறைக்கணுன்றது தான் இதோட நோக்கம். பகல் சாப்பிட்டதுக்கு பிறகு தூக்கத்தை குறைச்சி கொள்ளணும். அடுத்தது பிள்ளைகளுக்கு ஸ்க்ரீன் டைமை குறைக்கணும். இதில் இந்த பயிற்சியை செய்யக்கொள்ள நாங்கள் எங்களோட பிள்ளைகளையும் சேர்த்து நாங்கள் இன்வால்வ் பண்ணி செய்வோமாக இருந்தால் பிள்ளைகள் ஃபோன் கேட்குற வீதம் சரியானமாகி மாதிரி குறைஞ்சி போகும். இது அடுத்தது மணித்தக்காளி. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். இது மிகச்சிறந்தது லிவர் ஃபங்க்ஷன், அதாவது ஃபேட்டி லிவராக இருந்தாலும் சரி கொலஸ்ட்ரோலாக இருந்தாலும். இது வந்து கிழமையில் நாங்கள் 2 தரம் வாரத்தில் 2 முறை நாங்கள் சாப்பிடுவோமா இருந்தால் இந்த பிரச்சனைகள்லேருந்து நாங்கள் தடுத்து கொள்ளலாம். இதுவும் மிச்சம் செழிப்பாக வந்திருக்குது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எந்த மருந்தும் நாங்கள் இதுக்கு போடலை. இது எல்லாமே வீட்டில் வர கழிவு பொருட்களை வச்சு தான் மண்ணோடு சேர்த்து இதை நாங்கள் தொடர்ந்தும் பராமரிக்கிறது. பராமரிப்பும் பெருசாக எங்களுக்கு தேவைப்படாது. 2 நாளைக்கு ஒருக்கா தண்ணி ஊற்றினாலே போதுமாக இருக்கும். அடுத்தது தான் இது ஒரு வகையான பசலி. பசலியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பச்சை பசலி இருக்குது, அடுத்தது தண்டு சிவப்பாக இருக்கிற பசலி இருக்குது. இதுவும் ஒரு வகையான பசலி. இதுவும் மிச்சம் குயிக் குயிக்காக வளரக்கூடியது. நாங்கள் உடைச்சுட்டோம்னு சொன்னால் இது வந்து குயிக்காக வளரக்கூடியது. இது மற்ற பசலியை விடவும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். நீங்கள் கடையல் அல்லது சுண்டல் செய்வீங்களாக இருந்தால் இது மிச்சம் டேஸ்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் காட்டினது 3 வகையான கீரை. அடுத்தது தான் செந்தண்டு பசலி. இதுவுமே நாங்கள் இப்போ தான் போட்டது. இப்போ அதுக்கு 3 நாள் ஆகுது. இதுவுமே ஒரு வாரத்தில் ஒரு 10 டேஸில் எங்களோட பாவனைக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். அடுத்தது வல்லாரை. வல்லாரை எல்லாருக்கும் தெரியும், ஞாபக சக்தி அதிகப்படுத்தும், பிரெயின் பூஸ்டர். இது இப்போ தான் நாங்கள் போட்டிருக்கிறோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அடுத்த முக்கியமானது தான் முடக்கொத்தான். முடக்கொத்தானை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆர்த்ரைட்டிஸ் அல்லது முடக்கு வாதங்கள் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு கீரையாக இருக்கும்.
அடுத்ததாக நாங்கள் தேங்காய் பூ கீரை வச்சோம். அது வந்து அவ்வளோ சக்ஸஸாக வரலை. அடியில் கொஞ்சம் பச்சையாக இருக்குது, பார்ப்போம் இது வருதான்றது. அடுத்தது மின்ட். மின்ட்டுமே நல்லா முளைச்சி வந்து கொண்டிருக்குது. அடுத்ததுதான் மிக முக்கியமானது, இது செந்தண்டு கீரை அல்லது சிறுகீரை என்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிரதேசத்தில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து நாங்கள் ஒரு ட்ரையலுக்காகத்தான் நாங்கள் நாட்டினது. இது வந்து இவங்க சொல்கிற மாதிரி 20 நாளில் வந்து வருமானத்தை தருமா அண்டு ட்ரை பண்ணதானது. இது பெரிய பெரிய மரங்கள் நாட்டுறதுல அடியில் வந்து நாங்கள் இதை நாட்டினோம். இதுவுமே நல்லா செழிப்பாக வந்திருக்கு. இது 10 நாள் தான் ஆகுது. விதைகளை பரணுன்ற நோக்கத்துக்காக நாங்கள் ரெண்டு பிளான்ட்டை வந்து ஏற்கனவே நாங்கள் முத்துறதுக்கு விட்டோம். அதில் விதைகளை எடுத்துக்கொள்ளலாம் என்றதுக்காக. இது வந்து இது நாங்கள் கறிக்கு அவ்வளவுக்கும் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் என்றால் இது சரியான முத்தி தண்டெல்லாம் இலைகளெல்லாம் முத்தலாக இருக்கும். அப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இது வந்து விதைகளுக்காக மட்டுமே விட்டு வச்சது. இதுதான் எங்களோட பயிர்களுக்கு தேவையான உரங்கள் அல்லது மண்ணை வளப்படுத்துறதுக்குரிய இடம். இதில் வந்து நாங்கள் மண், ஆட்டெரு, பழைய மரங்களோட வேர், கொக்கோபீட் இதெல்லாம் சேர்த்துருப்போம். அதோடு சேர்த்து வீட்டு கழிவுகள், இதெல்லாம் முக்கியமான விஷயம். நாங்கள் எந்த நாளும் டெய்லியும் நாங்கள் இதில் சேர்த்து கொண்டு வரது. அடுத்து வந்து முட்டையோடு இது வந்து செப்பரேட்டாக நாங்கள் சேர்த்து கொண்டு வரது. அதுவும் அதையும் நாங்கள் இதோட அந்த மண்ணோட கலந்து விட்டு, இது மண்ணுக்கு தேவையான கால்சியம் சத்தை வந்து அதிகப்படுத்தும். இப்படி சேர்க்கப்படுற எல்லாத்தையும் நாங்கள் ஒன்று சேர்த்து கிட்டத்தட்ட 40 நாள் விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் மண்ணோட கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு தேவையான பயிர்களை நாங்கள் அதுக்கு பிறகு அதில் நாட்டுவோம். இதில் காட்டப்படுறது எல்லாமே நாங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் எங்களை வீட்டு மொட்டை மாடியில் நாங்கள் செய்து கொண்டது. இது எப்படி நாங்கள் டெவலப் ஆக்கி இது பெரிய ஃபார்ம் ஆக்கி எங்களோட லாபத்தை நாங்கள் எப்படி அடைஞ்சு கொண்டோம்ன்றதை வந்து நாங்கள் ஒவ்வொரு வீடியோஸாக நாங்கள் தொடர்ந்தும் அப்லோட் பண்ணுவோம். இன்னும் என்னென்ன வகையான கீரைகளை நாங்கள் பயிரிடலாம் என்ற ஐடியாக்களையும் உங்களோட கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டு விட்டுருங்க. எங்களை பொறுத்த மட்டில் செந்தண்டு சிறுகீரை தான் அதிக டிமாண்டுள்ள, அதாவது அப்பார்ட்மெண்ட்லேயே அரிக்கலாம் இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தாவது அதிகமாக ஆர்டர் வர்றது செந்தண்டு சிறுகீரை தான் அதிகமான ஆர்டர் எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இதையுமே நாங்கள் சிறிதளவில் தான் ட்ரையல் பண்ணோம். அதாவது பெரிய மரங்களோட கீழே அடியில் வந்து இடம் இருக்கும் தானே, அந்த இடத்துல வந்து தான் நாங்கள் ஆரம்பத்தில் பயிர் செஞ்சு பார்த்தோம். இது எத்தனை நாளையில் உண்மையில் வருது, 20 நாளில் உண்மையை நாங்கள் லாபம் அடைஞ்சிடலாமா என்றதை பார்க்குறதுக்கு நாங்கள் பெரிய தண்டுகளுக்கு கீழே வந்து நாங்கள் இதில் சீடை வந்து தூவி விட்டு தண்ணி போட்டு பராமரித்து பார்த்தோம். உண்மையிலே இது நடக்குதா இல்லையான்னு நீங்களும் தைரியமாக இதை எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கும் இது மாதிரி லாபம் அடையக்கூடியதாக கட்டாயமாக இருக்கும்.